அனைவர் 176 திரைப்படத்தினுடைய காஸ்டியூம் ட்ரையல் சமீபத்தில் முடிவடைஞ்சிருந்தது. போட்டோ ஷூட்டும் முடிவடைஞ்சிருச்சு. ஒரு சில ஸ்டில்ஸும் சமீபத்தில் லீக் ஆயிருந்தது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மும்பையில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஏப்ரல் 9ஆம் தேதி ஒட்டுமொத்த படக்குழுவுமே புறப்பட்டு மும்பை செல்றாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதியே ஃபர்ஸ்ட் லுக் வெளியாயிரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு. அதைத் தொடர்ந்து எஸ் தே சூர்யா அவர்கள் இந்த தலைவர் 176 திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. இன்னமும் அதிகமாக சமூக வலைதளங்களில் இந்த தகவலானது வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில புதுசா தலைவர் 176 திரைப்படத்தில் ஒரு புதிய பிரபலம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, தலைவர் 176 திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளாக நடிக்கிறதுக்கு பல்வேறு ஆக்ட்ரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வந்திருக்கு. அதில் ஒருத்தவங்க தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மை டியர் பூதம், ராஜராஜேஸ்வரி, அரசி மாதிரியான சீரியல்கள்லையும், குருவி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாகவும், ஜில்லா திரைப்படத்தில் விஜய் அவர்களுடைய தங்கையாகவும் நடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பாபநாசன் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய மகளாக நடித்ததன் மூலமாக ரொம்பவும் அதிகமாக புகழ் பெற்ற நிவேதா தாமஸ் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளாக, தலைவர் 176 திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளாக நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு. ஏற்கனவே திருஷ்யம், பாபநாசம் படங்களில் இவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டது. அது மாதிரி இந்த திரைப்படத்திலையும் சூப்பர் ஸ்டாருக்கு மகளாக அவங்க நடிக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தந்தை மகள் சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக எல்லாருடைய மனசுலையும் நிற்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தினுடைய செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், படையப்பா திரைப்படத்தினுடைய செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், அண்ணாமலை திரைப்படத்தினுடைய செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கபாலி திரைப்படமாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் ஒரு தந்தையாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல்வேறு பரிணாமங்களை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் நிற்கும். அது மாதிரி இவங்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இடையே இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளாக நிவேதா தாமஸ் அவர்கள் நடிக்கிறது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.